நம் வாழ்வில் உளவியல் பாகம் 2 கட்டுரை 6 தலைப்பு கைபேசி. டச்சில் இல்லாதவற்றை டச்சில் கொண்டு வந்ததுதான் டச் போன் செய்த சாதனை. இது ஏற்புடையதா? உள்ளங்கையில் உலகம் வந்துவிட்டது, உறவுகளோ தூரம் சென்று விட்டது. இது உண்மையா? இனிமேல் தொலைபேசியில் எனக்கு முத்தம் கொடுக்காதே. உன் முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டும் தருகிறது இந்த அலைபேசி என்று தொடக்கத்தில் கொஞ்சி சினுங்கும் காதலர்கள் இறுதியில் அந்த காலத்தில் விடிய விடிய மண்ணை தோண்டி தண்ணீர் எடுத்தனர், இந்த காலத்தில் விடிய விடிய போனை நோண்டி கண்ணீர் வடிக்கிறோம் என்று சங்கடப்படுவது ஏன்? ஆண்ட்ராய்டு போனுக்கு விலை குறைந்து கொண்டே போகிறது சொல்லப்படும் காரணம் உபயோகப்படுத்துவோர் அதிகமாகிவிட்டார்களாம். அப்புறம் ஏன் அதிகமாக உபயோகிக்கப்படும் அரிசி பருப்புக்கு மட்டும் விலை ஏறிக்கொண்டே போகிறது? செல்போன்களின் எடை குறைந்து கொண்டே போகிறது, ஆனால் அதை பயன்படுத்துவோரின் எடை கூடிக்கொண்டே போவது ஏன்? செல்போனால் உருவானவதை விட உடைந்து போன உறவுகள் அதிகம், சிறப்பானதை விட சீரழிந்த நட்புகள் ஏராளம். இது உண்மையா? வாழ்க்கையில் முன்னேறணும்னா பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, முக்கியமா நெட்டுக்காடு போடக்கூடாது. ஏன் இந்த நையாண்டி அறிவுரை? அழைப்பு வருகிறதோ இல்லையோ நொடிக்கு 100 முறை ஆண்ட்ராய்டு போனை அமைக்கி பார்ப்பது ஏன்? பல்லில்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் செல்லில்லாமல் வாழவே முடியாது ஏன்? தொட்டவுடன் விட்டுவிட மனமில்லாது மணிக்கணக்கில் மயங்கி தொடக்கத்தில் விடிய விடிய கண்விழித்து கைபேசியில் மகிழ்வோரின் வாழ்க்கை இறுதியில் விடியாமல் போவது ஏன்? சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்ட்ராய்டுக்கு அடிமையாவது ஏன்? இவைகளுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் தேடி இந்த கட்டுரைக்குள் செல்லுவோம். வாருங்கள்.